ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலான்னாக்கா, சிங்கிள் ஹெட் மிஷினை பற்றி நான் போட்டிருந்தேன். கொஞ்ச நாள் வீடியோஸ் போடலை. ஸோ இப்போ இந்த மிஷினில் வந்து நம்ம கிளாத் எப்படி ஃபிட் பண்ணலாம், உங்களுக்கு கிளாத் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 20x48 32 இருக்குது. ஸோ ரெண்டு இதில் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது 48. இதில் நம்ம சிங்கிள் ஹெட்டில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் போடுறேன். இதுக்கடுத்து ஒவ்வொரு வீடியோஸும் நான் தொடர்ந்து போடுறேன். இந்த மிஷினை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, இந்த இதில் நான் கிளாத் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத போடுறேன். பாருங்கள், நமக்கு அதில் இதுக்கும் இதுப்பு வந்து இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 32க்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், இது 48 பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக 48, அதனால் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராகவே வச்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம கிளாத் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த லாஸ்டில் வந்து இப்படி ப்ளவுஸ் ஃபிட் எடுத்தீங்கன்னா, இந்த லாஸ்டில் போடுறது மாதிரி இருந்ததுன்னா பேலன்ஸ் இருக்க துணி கீழே இப்படி தொங்குற மாதிரி வச்சுட்டு ஃபிட் பண்ணுங்கள். இல்லை இந்த சைடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா திருப்பி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இது வந்து கரெக்டாக இதோட துணிங்கிறதுனால இப்படி போடுறேன். இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இந்த இதில் அதுக்கிடையில் பாருங்கள், இந்த இடம் இந்த ஃப்ரேம் பாருங்கள், இது இந்த இதை விட்டு இப்படி வெளியில் வந்திருக்கு இல்லையா, இதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதில் 1, 2, 3, 4 இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4. ஸோ இந்த 4வது பட்டனை டச் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு பாருங்கள், இதில் 4 சைடு மூவ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கும். இந்த ஃப்ரேம் வந்து மூவ் ஆகும் பாருங்கள், இப்படி டச் பண்ண இங்கே ஃப்ரேம் நகர்ந்துங்களா இல்லை. அப்போ இதை நம்ம கொஞ்சம் டச் பண்ணி இப்படி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஃப்ரேம் மூவ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த டேபிளுக்குள்ளே ஃப்ரேமை கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபிட் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சைடு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே இந்த சைடு வச்சுட்டு இப்படி பாருங்கள். இதில் உங்களுக்கு கரெக்டாக இதில் கரெக்ட் இந்த நேர் எப்படிங்கிறத கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது இருக்கு இல்லையா, இந்த இதில் இது இப்படி நீங்கள் வைக்கிறப்போ பாருங்கள், இப்படி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த அவங்க கொடுத்துருக்காங்களே கிளிப்பு, இந்த கிளிப்பு இந்த சைடில் தான் வரணும். இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் கிளிப்பை வச்சுட்டு பாருங்கள், இந்த கார்னரில் கொஞ்சம் விட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு இது ஃபுல்லாகவே நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. இந்த இடம் வருது பார்த்தீங்களா, இங்கே கேப் இல்லாமல் வைங்க. கேப் விட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க கிளிப் கொடுத்துருக்கிறது, ஸோ இந்த சைஸோட அளவு கொடுத்து தான் கொடுத்துருக்காங்க. இப்படி ஃபஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாகவே வந்துடும் பாருங்கள். அவங்களுக்கு இப்போ தொடர்ந்து பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் வரையுமே நம்ம கிளிப்பை போட்டு முடிச்சிடலாம். இப்போ போட்டோம் இல்லையா, ஸோ இந்த சைடு வர்றப்போ பாருங்கள், உங்களுக்கு இடம் இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்கள் திரும்பி இங்கே பாருங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் இப்படி வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரேமை நீங்கள் கையில் தள்ள வேண்டாம், இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இப்போ ஃப்ரேம் இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வரும் கரெக்டாக, அந்த ஃப்ரேம் எண்டு வந்து டேபிள் கிட்ட வர்ற மாதிரி வச்சிடலாம். இப்போ ஃப்ரேம் வந்து டேபிள் அந்த இதுக்குள்ளே வந்துருச்சு. இப்போது நான் 4th இதையும் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். பாருங்க, இப்போ
ஃபோர்த்து இதுவும் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஒன் சைடு ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக இழுத்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம ஆப்போசிட்டும் ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆப்போசிட் ஃபிட் பண்ணுறப்ப கரெக்டாக இந்த கிளிப்பில் இது இருக்குது பார்த்திங்களா, இது பேக் சைடில் இந்த ஃப்ரேமில் பேக் சைடில் வர மாதிரி. இப்போ இதில் இப்படி பண்ணப்போ அந்த சைடு பண்ணுறப்ப நம்ம இப்படி தான் கிளிப்பை போட்டு பண்ண போகிறோம். பாருங்க, பேக் சைடில் இதை கரெக்டாக இப்படி இழுத்துடலாம். இப்படி நேர் பண்ணிக்கோங்க. இப்படி நேர் பண்ணிவிட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ சென்டரில் கொஞ்சம் லூஸாக இருக்கும், ஆனால் அது லூஸ் வந்து சைடில் நீங்கள் போகிறப்ப சரியாயிடும். இப்போ இதை போட்டோம் இல்லையா, இப்படியே அடுத்த கிளிப்பை போடலாம். கட் பண்ணலாம், கட் பண்ணு கொஞ்ச நேரம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கார்னரும் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் இந்த சென்டர் லூஸ் இருக்குது இல்லையா, இதை நான் பாருங்கள், இந்த சென்டர் லூஸ் எப்படி சரி பண்ணலான்னா, இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி லைட்டை இப்படி இழுத்துடுங்க, இழுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு ஒரு லைட்டை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கிளிப் எடுத்து இப்படி போட்டுருங்க. இது போட்ட உடனேயுமே உங்களுக்கு இந்த இடம் நல்லா டைட்னஸ் கிடச்சிரும். இது ரெண்டு போடுறப்ப டைட் கிடைக்காது, இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு போட்ட உடனே தான் கிளாத்து நல்லா டைட் கிடைக்கும். இதுக்கு ஆப்போசிட்டும் இதே போல் நம்ம இழுத்து போட்டோம்னா தான் கிளாத்து நல்லா டைட் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கு ஆப்போசிட்டும் நம்ம போடலாம். ஆப்போசிட் போட்டாலும் உங்களுக்கு பாருங்கள், இதில் நாலு சொல்லியிருக்கலையே, ஒன்று ரெண்டு மூணு, இந்த நாலு டச் பண்ணி இந்த இடம் இப்படி காட்டும். ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ரேமை மூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரேம் வந்து டேபிள் மேலே இருக்க மாதிரி இருக்கப்போ தான் நீங்கள் அந்த கிளாத்துக்கு கிளிப்பு போடணும், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதை ஃப்ரேமை வந்து கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு கிளிப்பை போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போது நம்ம சைடு கிளிப்பு போட்ட உடனே கிளாத்து நல்லா டைட் கிடச்சிருச்சிங்களா. பாருங்கள், நல்லாவே டைட் கிடச்சிரும். இப்போ கிளாத்து உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போடுறீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, லைட்டை இப்படி எடுத்திங்கன்னா எடுக்கும். ஸோ இதுக்கு அடியில் ஹோம் சீட்டை அந்த இது சொன்னோம் இல்லையா, பேப்பர், அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் டிசைன் போட ரன் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், ஃப்ரேம் இவ்வளோ தான் செட் பண்ணுறது, இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து நம்ம டிசைன்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம கிளாத்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அட்டாச் கிளிப் போட்டு செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம கிளாத்தை ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒருவேளை துணி நல்லா அகலமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டிசைன் போடுறீங்க இல்லையா, அது மேல் சைடுலேயும் அந்த எக்ஸஸாக இருக்க துணி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்படி கீழ் சைடில் இந்த சைடு தங் இருக்கிற மாதிரி, அதாவது கீழே அப்படியே துணி தொங்கணும் அந்த மாதிரி நீங்கள் கிளிப் போட்டு பண்ணிங்கன்னா, ஏன்னா நீங்கள் எக்ஸஸ் துணி அந்த சைடு இருக்க மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா மிஷின் ரன் ஆகிட்ருப்போம், அந்த எக்ஸஸ் துணி வந்து தெரியாதமாக மிஷின் அதிரும் இல்லையா, போடும்போது ரொம்ப அதிராது, லைட்டாக அந்த இது வரும்.
இப்படி பண்ணும்போது அந்த எக்ஸஸ் துணி பறந்து வந்து அந்த டிசைன் மேலே பட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிரும். நம்ம அதை கவனிக்க ஸோ பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எடுத்து விட்டுருவோம், கவனிக்காமல் விட்டால் டிசைன் அது மேலே போட ஆரம்பிச்சிரும், துணி கொஞ்சம் இதாகிடும். அதுக்காக சொல்ல மேக்ஸிமம் அந்த சைடு ரொம்ப எக்ஸஸ் வர மாதிரி வேண்டாம். அப்படி இருக்குது அந்த மாதிரி இது போடக்கூடிய ஒரு டிசைன்ஸ் இருக்குது, துணி அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சமாக இதே போல் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி மடித்து அந்த மாதிரி வச்சுருங்க. பாருங்கள் நான் ஃபோல்ட் பண்ணி மடித்து அப்படியே கரெக்டாக தெரியாத அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் துணி காயப்படும் இல்லையா கிளிப்பு, அந்த கிளிப்பு இருந்ததுன்னா ரெண்டு கார்னர்லேயும் வச்சுருங்க. ஸோ துணி துளி கூட உள்ளே பறந்து இந்த டிசைனுக்குள்ளே இப்படி உள்ளே வராது, ஃப்ரேம்குள்ளே வராத அளவுக்கு நீங்கள் அந்த கார்னர் துணி எக்ஸஸ் இருந்தால் அப்படி பண்ணுங்கள். இல்லைன்னா மேக்ஸிமம் இப்படி கீழே தொங்குற மாதிரி வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்து இந்த மிஷின் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, டிசைன் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் தொடர்ந்து போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.